ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இன்ஸ்டிடியூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டாப்புக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் இது எது கீழே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்ன்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே தான் வருது இது வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து இப்போ சென்னையில் இருக்குது சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல தான் இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணுற வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் வந்து எடுக்க போகிறாங்க இது சென்னையில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது உங்களுக்கு சென்னையிலையும் இருக்கலாம் இல்லை வேற இடத்துல ஏதாவது காலி படினங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எந்த இடத்துல வேணா உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனல் முழுக்க முழுக்க எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமானது அதனால் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிணா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த போஸ்ட் கோடு பாருங்கள் போஸ்ட் கோடில் வந்து இந்த போஸ்ட் பேர் போட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு டூ இந்த மாதிரி போட்டு எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க யூஆர் கேட்டகரிக்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது மாதம் மாதம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தி மூணாயிரூவா வந்து கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட் வந்து ஐம்பது வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அவங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து மாறும் அதுக்கப்புறம் சில சாஃப்ட்வேர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது டீடெயிலாக படித்து வந்து பண்ண பண்ணிக்கோங்க இதுக்கு சேலரி வந்து ஏழாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடு பீப்பிளும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை போய் படித்து பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமே அப்ளை பண்ண முடியும் வேற நியர நெய்பர் கண்ட்ரி வந்து யாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த ஜாப் முழுக்க முழுக்க வந்து பியூர்லி டெம்பரரி அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஆனால் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இதில் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் வந்து நானும் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும் அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதும் பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சம்பந்தமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதேன்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரீப்ளை எதுவுமே வராது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்துவாங்க அந்த இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் நடக்கும் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு அந்த செலக்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து மெயில் வரும் அதை வச்சு வந்து எந்த டேட்டில் எந்த போஸ்ட்டு கோடுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க இந்த போஸ்ட் கோடும் அந்த ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி போஸ்ட் கோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டேட்டுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தொம்போது இருபது இருபத்தொன்னில் வந்து நடக்கும்போது இந்த மாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒர்க்கிங் லொக்கேஷன் ஆர்டி நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஹச்சாரி ஹவுஸ் ரெண்டல் அலௌன்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் சிஜிபிஏவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆறு சிஜிபிஏக்கு மேலே இருக்கணும் ஆறு இல்லைன்னா ஆறுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு விருப்பம் உள்ளவங்க போய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேல் முழுக்க முழுக்க எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமானது அதனால் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்ம நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிணா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்டில் தன் பாய்